ஐஸ் வெல்கம் பேக் டு டிஎன் எழுத்தட்டு சினிமாஸ். இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா 2023 செப்டம்பர் 1 ரிலீஸ் ஆன ரங்கோலி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லாங்க. ரங்கோலி இந்த படத்தை பார்க்கறக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பத்தில பில் பண்ணிக்கலாம், இப்போ டாலில் ஒத்துருங்க. ரங்கோலி படத்தை யார் டேர் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாணி மோகன் தாஸ் இவங்க தான் இந்த படத்தை டேர் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தில் யாரும் நடிச்சிக்கான்னு பார்க்கலாம். நம்ம சத்யா அவங்க ஹீரோவை பண்ணிக்காங்க, ஹீரோயினா நம்ம பார்வதி அவங்க பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தில் ராகுல்னு ஒருத்தவங்க வந்து வில்ல கேரக்டரில் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆப்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பேசலாம் வாங்க. அதான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் வந்து நம்ம சத்யா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூல் கான்செப்ட் வச்சுட்டு அந்த கதையை மூவ் ஆகுது, ட்ராமான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேரக்டர். ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க நம்ம சத்யா அவங்க. சத்யா அவங்க நல்லா படிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை என்னென்னா பையனை எப்படியாவது பெரிய ஒரு ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கணும், ஒரு அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போய் நல்ல ஒரு வேலையை சேர்த்திடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த சத்யாவை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விட்டுறாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து உடனே சத்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. அங்கே தான் வந்து நம்ம பார்வதி ஹீரோயினை பார்த்து மீட் பண்ணுறாங்க. அங்கேருந்து வந்து லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பார்வதிக்கு வந்து சுத்தமாக வந்து சத்யா மேலே விருப்பமே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக. செகண்ட் ஆஃப் அப்படியே டோட்டல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க வில்லனுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா லவ் பண்ணுற பார்வதிக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாத்ரூம் வந்து பார்வதி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருவாங்க. அங்கேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுனே பார்வதிக்கும் நம்ம சத்யாவுக்கும் சுத்தமாக ஆகாது. சத்யா வந்து அவாய்ட் பண்ணி பார்வதியை போவாங்க. பார்வதி அவ்வளோ தூரம் செகண்ட் ஆஃபில் வழிஞ்சு வழிஞ்சு பேசுவாங்க, அப்புறம் விடவே இல்லை. ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவன் படிப்புலையாக இருக்கட்டும் எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கோட்டையை விட்டுக்கிட்டே இருப்பான் சத்யா அவங்க. சத்யா கோட்டையை விட்டவனே அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க, அவங்க அப்பா எப்படியாவது பையனை பெரிய படிக்க வச்சு அவனை எப்படியாவது ஃபீஸ் கட்ட வைக்கணும்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாமே அக்காவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும், அதாவது தங்கச்சி அவங்க அம்மா அப்பா எல்லாமே சேர்ந்து வேலைக்கு போயிட்டுருப்பான்னு சொல்லுவாங்க. அதான் இந்த துணி துவச்சு இது பண்ணுவாங்க பாருங்கள், அந்த வண்ணா வேலைகள் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து எப்படியாவது சம்பாரித்து கொடுப்பாங்க. எப்படியோ சம்பாரித்து கொடுத்தா அது எப்படியோ சத்யா பார்த்துருவான். இது நான் படிக்கணும் இங்கே அடுத்தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் படிப்பை வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லே திரும்ப வந்து நான் சேர்ந்துக்கிறேன், எனக்கு அங்கே இருந்தால் பிரச்சனைகள் தான் ஆகுது, அங்கே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலே திரும்ப வந்து சேர்த்துறாங்க, அப்படியே வந்து படம் முடியுதுன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களுக்கு அதாவது நமக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதை கரெக்டாக பண்ணோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்காரு நம்ம வாணி மோகன் தாஸ் அவர் சொல்லியிருக்காரு. இதான் ரங்கோலி படத்தோட கதைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது இந்த படத்தோட லிங்க் இன்ஸ்டா ஐடி சொல்றேன், இர்ஃபான் மீடியா இதெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் அதில் வந்து லிங்க் அனுப்பிச்சுடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ், பை வியர்ஸ்.